வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல 1000 வருஷமா ஒரு பந்துக்குள்ள அடைஞ்சு கடந்த பனி பூதத்தை இந்த காலத்துல இருக்கிற பயலுக அது தங்கப்பந்து புதையல் நினைச்சு திறந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்த அந்த பூதம் உலகத்தையே பனியா உரைய வைக்க பாக்கு. உலகம் முழுசா உரையில இருக்கு முன்னாடி அந்த பூதத்தை பிடிக்க பாக்கங்க பேயோட்டுற கூட்டம் ஒண்ணு. ஆனா அந்த சக்தி வாய்ந்த பழமையான பூதத்தை வீழ்த்த முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர். படத்தோட முத சீன்லயே 1904 நியூயார்க் நகரத்தை காமிக்காங்க. அதுல மேன்ஹாட்டன் அட்வென்ச்சர் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டி இருக்கு. குதிரை வண்டியில வந்து இறங்கின போலீஸ்காரங்க சடசடன்னு உள்ள ஓடி வராங்க. அவங்க கரெக்டா அந்த ஹாலுக்குள்ள நுழையவும் அங்க மூடி இருக்கிற ஒரு கதவுக்குள்ள வெள்ளையா ஏதோ புகை போன மாதிரி தெரியுது. உடனே அந்த குரூப்போட ஏட்டையா கதவை திறக்கலான்னு கையை வைக்காது, அவர் கையே பணியா உரைய ஆரம்பிச்சிருது. பதவி போன மித்த போலீஸ்காரங்க இவர் தள்ளி விட்டுட்டு கோடாரியால கதவை உடச்சு உள்ள போய் பார்த்தா அங்க உட்கார்ந்துருந்த எல்லாருமே உறைஞ்சி ஐசா செத்து கிடக்காங்க. வெய்ய காலத்துல எப்படியா உறைஞ்சி செத்தாங்க அப்படின்னு இவங்க ஷாக்ல பாத்துட்டு இருக்க, அங்க தங்க டிரெஸ் போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அவன் கையில உருண்டே ஒரு பந்து இருக்கிறத பார்த்த உடனே அந்த போலீஸ்காரங்க அந்த பந்தை தொலைப்புறாங்க. அவன் சடார்னு கண்முழிக்க இங்க ஐசா மாதிரி இருந்தவங்கலாம் சட்டு சட்டுன்னு உடஞ்சி செதறாங்க. அத்தோட பட டைட்டில போட்டு இப்ப நிகழ்காலத்தை காமிக்காங்க. ஒரு பழைய மாடல் அம்பாஸ்டர்ல நம்ம பேயோட்டுற கூட்டமான கோஸ்ட் பஸ்டர்கள் பிஸியான ரோட்டுல காதை திறச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரோட்டுக்கு அடியில் உள்ள பாதாள சக்கடையில இருந்து சரட்டுன்னு நீல கடல ஏதோ பாஞ்சு வெளியே வருது. ஒரு சைட்ல இருந்து பார்த்தா டிராகன் மாதிரி தெரியுது, இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தா ஊழி மீன் மாதிரி தெரியுது. ஆனா ஆக மொத்தத்துல அது மனுஷங்களை கொல்ல வந்திருக்கிற ஒரு பேய். அந்த பேயை பிடிக்கிறதுக்காக நம்ம டீம் காரை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு 15 வயசு பொண்ணு, அவளுக்கு அண்ணன், இந்த 4 பேரும் ஒரு குடும்பம். இவங்க கார்ல பறந்து போய்கிட்டு இருக்க அந்த பேயும் பறந்து எஸ்கேப் ஆகுது. உடனே அதை பிடிக்கிறதுக்காக இவங்க வச்சிருக்கிற ஸ்பெஷலான லேசர் கன் எடுக்காங்க. இந்த லேசர் துப்பாக்கியால பேயை கட்டி இழுக்க முடியும். அதை கையில இழுத்துட்டு இளைய பொண்ணான போபி சடார்னு கதவை திறந்து அவ சீட்டு பட்டன் அமுக்க அந்த சீட் அப்படியே வெளியே வந்துருது. இவ என்ன பண்ற உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல எல்லாரும் ஏசுறாங்க. ஆனா இவ்வளவு துப்பாக்கி வச்சுட்டு ரெடியா பறந்துட்டு இருந்த பேயை பிடிக்க பார்க்க அது சட்டு சட்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டு நவுல அந்த லேசர் துப்பாக்கி அக்கம் பக்கத்துல உள்ள பில்டிங்ல பட்டு அதெல்லாம் உடஞ்சி விழுது. எப்படியோ அந்த லேசரை வச்சு அந்த பேய பிடிச்சிடறா. ஆனா அதை ஒரு கூட்டுக்குள்ள அடைக்கணுமே. நம்ம ஊர்னா மண்பானையில அடைச்சு அது மேல ஒரு துணியை கட்டி மஞ்சத்தனை தெளிச்சு ஆத்துல தூக்கி போட்டுருவோம். ஆனா இது அமெரிக்கா பயில உள்ள தட்டைய ஒரு டிஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டிஸ்குள்ள பேய அடைச்சிருவாங்க. அந்த டிஸ்க ஒரு சின்ன ரிமோட் கார்ல பொருத்தி அதை பேய்க்கு நேரா கீழே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஆனா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கறனால அந்த டிஸ்கால பேய உரிய முடியல. உடனே இவங்க பிளான் பி செயல்படுத்தி ஒரு ட்ரோன் ஒண்ண பறக்க விடுறாங்க. அதுக்கு மேலே அந்த டிஸ்க் இருக்கு. மேல பறந்துட்டு இருந்த பேய் பக்கத்துல அந்த ட்ரோனை கொண்டு போக அந்த டிஸ்க் தானா பேய உள்ள உறிஞ்சிருது. பேய பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கூத்துல ஊர்ல ஒரு 10 கோடி கிட்ட டேமேஜ் பண்ணி விட்டாங்க. அது எல்லா தலைப்பு நியூஸ்லயும் வந்துருது. 1989 அப்புறம் கோஸ்ட் பஸ்டர்ஸால இப்பதான் அமெரிக்கால இவ்வளவு பெரிய சேதாரம் நடந்திருக்கு. அவங்களை பெர்மனண்டா பேன் பண்ணணும் ஏகப்பட்ட மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு நியூஸ்ல வருது. இளவ கூட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மேலே இவங்க குடும்பத்தையே அவர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தாரு. 18 வயசு கூட ஆவாது அந்த சின்ன பிள்ளைய காருக்கு வெளியே ஒரு சீட்ல உட்கார வச்சு லேசர் கன்ன வச்சு அடிக்க வச்சிருக்கீங்க. இனிமேல கோஸ்ட் பஸ்டர்ஸ்ங்கிற பேரை நான் கேள்விப்படக்கூடாது, நீங்க ஆபீஸ் சொல்லிட்டு தெரியலீங்களா, அந்த ஃபயர் ஹவுஸ் அதை செங்கல் செங்கலா பிரிச்சு எரியாம நான் விடமாட்டேன் அப்படின்றது. அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம பேயோட்டி குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வந்துருது. நம்ம சின்ன பொண்ணு ஃபீபியா இனிமேல் நாங்க போற கோஸ்ட் ஹண்ட்டுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிதா, அவ அதை ஒத்துக்கிடாம மல்லு கட்டுறா. சொன்னா சொன்னபடி கேளுவ அப்படின்னு அவளை அடைக்கிற அவ கடுப்பாயிடுறா. பிறகு அவங்க பேய அடக்கின அந்த டிஸ்கை கொண்டு வந்து ஒரு மிஷின்ல சொல்லுவாங்க. அது பேய்களை அடைச்சு வைக்கிற ஒரு பேய் ஜெயில மாதிரி. ஒரு தடவை உள்ள போட்டு அதுகளால வெளியே வரவே முடியாது. இவங்க இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த அந்த ஊழி மீன் பேய உள்ள போட்டு அடைக்க பாக்காங்க. அந்த மிஷினே கடகடன் ஆடுது. ஜெயிலுக்குள்ள இடம் காலியாயிட்டு போல இருக்க இதை உள்ள அனுப்பி செட்டில் பண்றதுலயும் அவங்களுக்கு வேலத்தை விழுவிழுத்துட்டு. அதே நேரத்துல ஊரோட இன்னொரு மூலையில பல வருஷங்களுக்கு முன்னாடி கோஸ்ட் பஸ்டரா இருந்த ஒருத்தர் இப்போ மக்களுக்கு பேய்கள் கூட பேசுற சர்வீஸ் நடத்திட்டு இருக்காரு. அவர் கூட ஒரு ஜப்பான் பையன் ஒருத்தன் கையில ஒரு பெரிய சுத்தியில வச்சுக்கிட்டு நிக்கும். அவரை பாக்குறதுக்கு வரிசை ஆளுங்க நிக்க மோத ஆள் வாங்க அப்படின்னு சொல்லவுமே ஒரு பாட்டிமா வராங்க. கையில ஒரு வாட்ச கொண்டு வந்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என் கணவரோட வாட்ச் இது, டெய்லியும் கையில கட்டுவாரு. இப்ப என்னமோ தெரியல கடந்த ஒரு வாரமா வீட்டுக்குள்ள வர்றப்பலாம் அதுல இருந்து கீக்கின்னு சத்தம் கேக்கு அப்படிங்க. இறந்து போன ஒருத்தங்களோட ஆன்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்குள்ள போறது வழக்கம் தான். கவலைப்படாதீங்க, உங்க கணவர்கிட்ட பேச வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை அந்த வாட்சுக்கு நேரா வச்சு தாத்தா இல்கியலா அப்படின்னு கேட்காரு. ஆனா எந்த சத்தமும் வரமாட்டுக்கு. ஆன்மாக்களை கண்டுபிடிக்கிற மிஷினை வச்சு பார்த்தோம், எந்த சத்தமும் வராதனால தாத்தா வாட்சுக்குள்ள இல்ல வளர்க்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா உங்க ஆளு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ள பையனுக்கு சிக்னலை காமிக்க அவன் வச்சிருந்த பெரிய சுத்தியில வச்சு ஒற்றே அடியில வாட்ச உடச்சிடறான். இந்த மாதிரி ஒரு கடை வச்சு சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்க அன்னைக்கு சாயங்காலம் அங்க நம்ம ஃபீபி வரா. அவளோட ஃப்ரெண்டு தான் அந்த ஜப்பானீஸ் பையன் வளர்க்க. இவளை பார்த்தோன்னே என்ன ஃபீபி ஊருக்குள்ள அளப்பறையா கொடுத்துருக்க வளர்க்க அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்க. அவன் வீட்டுல இருந்து அவனுக்கு போன் கால் வந்தது. அதை எடுத்து அவன் பேச போவோம். இவ அவனோட ரூமுக்குள்ள போய் பாத்துட்டு இருக்கா. அங்க சின்ன சின்ன வெள்ளை கலர் மாஸ் மேலோ மாதிரியான பூதங்கள் சுத்துது. இதுகள் குறும்பு பண்ற பேய்கள் போல இருக்க. அது பாட்டுக்கு ஒரு ஓரமா குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த கடைக்குள்ள ஒருத்தன் கையில ஒரு சின்ன பெட்டியோட வரான். அவன் உள்ள நுழைஞ்சதுமே இந்த குறும்பு பேய்கள்லாம் அங்கிருந்து கதறிக்கிட்டு ஓடுதுகள். அதுகள் எல்லாமே ஓடி போய் ஒளிஞ்சல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்காங்க. அங்க அந்த வயசான கோஸ்ட் பஸ்டர் தாத்தா கூட ஒரு ஹால் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். இவரோட கடைக்கு அவன் கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்க. ஏன்னா பழைய அமானிஷா பொருட்கள் எல்லாம் விலை கொடுத்து வாங்குற கடையை நடத்துறாரு இவர். சரி என்னத்தை கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு
சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு பித்தளை பந்து மாதிரி இருக்கு. பழங்காலத்துல இந்த மாதிரி பித்தளை பொருட்களுக்குள்ள பேய பிடிச்சு வைப்பாங்க. இதுக்குள்ள எதுவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துருவோம்னு அந்த தீய ஆன்மாக்களை செக் பண்ற மீட்டர் எடுத்து அதுக்கு முன்னாடி வைக்காது. ஆன் பண்ண உடனே அந்த மீட்டரை புகஞ்சு சுத்தி உள்ள இடம் எல்லாம் உரைய ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த ரோடு வழியா பரவுற ஒரு பணி நேரா நம்ம கோஸ்ட் பஸ்டர்களோட வீட்டுல இருக்கிற அந்த பேய்கள் ஜெயிலையே உரையா வைக்குது. சடார்னு அந்த பந்து இருந்த கண்ணாடி உடஞ்சு பந்து கீழே விழுந்துருது. நம்ம மீட்டரே உடைய வச்சுன்னா கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட 500 ரூபாய்க்கு மேல ஒரு 200 ரூபாய் போட்டு 800 ரூபாய் அவன் கையில கொடுத்து விடுறாரு. அவன் போனவனே நம்ம பிபியும் அந்த ஜப்பான் பயலும் என்ன தாத்தாச்சு அப்படின்னு அரண்டு வந்து கேட்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம கோஸ்ட் பஸ்டர்களோட வீட்டுல அவங்க வச்சிருந்த அந்த பேய் ஜெயில் பக்கத்துல உள்ள செவ்வறு வர பேர்ந்து கிடக்கு. இது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பழைய கோஸ்ட் பஸ்டர் மெம்பர்கிட்ட கேட்க, 1984 இதுல பேய்கள் அடைக்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் இதை நாங்க கிளியர் பண்ணவே இல்லையா, அப்போ இதுல இருந்து இத்தனை வருஷமா அடைச்சிட்டு இருக்கிற பேய்கள் எல்லாமே இதே பெட்டிக்குள்ளதான் கிடக்கு. சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்கள்ட்ட நான் சொல்றேன், அவங்க ஏதாவது பண்ணா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரோட பையன் அவன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கப்போ வீட்டு மேல் சவுத்துல இருந்து ஏதோ சொட்டு சொட்டா வடிது. தொட்டு பார்த்தவன் ஐய ஷி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க அம்மாட்ட வந்து, அம்மா மாடியில ஏதோ இருக்குமா அப்படிங்க, ஏதாவது பேயா கொண்டே அந்த மிஷினை கொண்டு போய் அதை அடைச்சு போடு அப்படின்னு சொல்ல இவனும் அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு போறான். அவங்க வீட்டு மாடி கதவை திறந்து மேல ஏறி போய் பார்த்தனா அங்க ஒரே சாக்லேட் சிப்ஸ்னு தின்பண்டங்களோட கவரா கிடக்கு. மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற அந்த கவரை காலால நவுட்டி பார்த்தா அதுக்குள்ள பச்சை கலர்ல ஒரு பேய் உட்காந்துருக்கு. இவனை பார்த்த உடனே அலறி அடிச்சு பறக்கிறாது. இவன் உடம்பு குழு கூடி போய் அந்த சவுறு வழியே எஸ்ஆயிருது. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, நம்ம பயா ஃப்ரீயா விட்டுறோம். அப்ப அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள பேய் பூந்துட்டதாவும் இவங்களை வந்து காப்பாத்த சொல்லி போன் கால் வர அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம 15 வயசு பொண்ணான பிபியை விட்டுட்டு போயிடறாங்க. எரிச்சலானவ வீட்டுல இருக்க பிடிக்காம கொஞ்ச நேரம் காத்து வாங்குமே சொல்லிட்டு வெளியே ஒரு பார்க்குக்கு போறா. அங்க பாத்தனா தனியா ஒரு செஸ் போர்டு இருக்க, அதுல போய் உட்காந்து காய்களை நகர்த்த எழுத்தாப்புல காய்கள் தானா நகருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காய்கள் நகர்த்த எழுத்தாப்புல ஆளே தெரியாம காய்கள் மட்டும் தானால திடீர்னு ஒரு பொண்ணோட உருவம் முன்னாடி தோணுது. அவளை பார்த்து நம்ம பிபியை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க, இப்ப நான் பேய் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆள் இல்லாம காய் நகர்றப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன விஷயம் சொல்லு அப்படிங்க. இவ பேய்ன்னு தெரிஞ்சோ ஒரு மனுஷி பயப்படாம இருக்கலன்னு சொல்லிட்டு அந்த பேயே அலன்றது. இருந்தாலும் பேச்சு துணைக்கு ஆள் கிடைச்சேன்னு சொல்லிட்டு செஸ் விளாண்டுகிட்டே அந்த பேயும் நம்ம பிபியும் பேசிக்கிறாங்க. அப்பதான் அவ சொல்றா, ஏதோ ஒரு துரதிருஷ்டமான மரணம் இவளுக்கு நடந்திருக்கு போல இருக்க, அதனால இந்த உலகத்துல பேயா சுத்துறாளாம். ஆனா பேயா இருக்கிறதோட நல்ல விஷயம் என்னடன்னா நம்மளால பறக்க முடியும் மறைய முடியும் ஏகப்பட்ட சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்க. அதுக்குன்னு சாவா சொல்ற செத்த முதி அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏச திடீர்னு பார்த்தா அந்த பேய் காணாம போயிருது. அடுத்த நாள் கோஸ்ட் பஸ்டர்கள் யூனியன்ல இருந்து ஒரு இன்ஜினியர் அந்த பேய் ஜெயில செக் பண்றதுக்காக வந்திருக்கான். காதல ஏதோ மிஷின் மாட்டி செக் பண்ணா சவுண்ட கேட்டு அவனே அலறதான். உள்ள உள்ள ஏகப்பட்ட பேய்கள் வெளில வர துடியா இருக்க போல. இதுகள் அடைக்க வேற இடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவுமே அவங்க அகாடமிக்கு போய் அங்க ஒரு பெரிய மேப் ஓபன் பண்றாங்க. பார்த்தா பூமியில இருந்து நரகத்துக்கு போறதுக்கான ஒரு வாசலை திறக்கலாம், அது வழியா இந்த பேய்கள் எல்லாம் உள்ள அடைச்சிடலாம் அப்படின்னு இவங்க 14 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான போட்டு வச்சிருக்காங்க போல. வாங்க உங்களை நேராவே கூட்டு போய் காமிக்கிறா அப்படின்னு எல்லாரையும் கார்ல ஏத்தி ஊரோட அந்த புறத்துக்கு கூட்டு போறாங்க. வெளியே இருந்து பார்க்க பழைய பில்டிங் மாதிரி இருக்கு. உள்ள போய் பார்த்தா வளர்ந்து வரும் கோஸ்ட் பஸ்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அகாடமி மாதிரி வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு இந்த அமெரிக்காவோட சனல் முடி சங்கீதா கையில லேசர் கண்ணை மாட்டி சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ நம்ம குடும்பத்துல இருக்கிற பையன், இவங்க எல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்க. இவனை பார்த்தோன்னே ஓடி வந்து பேச, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பேயால அண்டப்பட்ட ஏகப்பட்ட பொருட்களும் இருக்கு. அதுல ஒரு பொருளை நம்ம ஹீரோ கையில எடுக்கவும் அது படபடபடன்னு துடிக்குது. அத்தாடி இதுக்குள்ள ஆன்மா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகாடமிக்காரன் கையில கொடுத்துறான். நாங்க புதுசா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம், ட்ரையல பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேய் உள்ள பொருளை அந்த மிஷினுக்குள்ள போட்டு ஒரு பட்டன் நமக்கு அந்த மிஷின் அதுக்குள்ள உள்ள ஆன்மாவை அப்படியே பிரிச்சு எடுத்துருது. அந்த மிஷினோட இன்னொரு பகுதிக்குள்ள வச்சிருந்த அந்த கண்டெய்ன்மெண்ட் டிஸ்குள்ள அந்த ஆன்மாவை புகுத்திருது. இந்த டெக்னாலஜியை பார்த்து நம்ம பிபி அசந்து போயிடுறா. பிறகு இந்த அகாடமி தலைவர் அவங்களெல்லாம் கூட்டு போய் அவர் புதுசா உருவாக்கி இருக்கிற ஒரு பேய் ஜெயில காமிக்காது, இதுல 1 கோடி பேய் அடைக்கலாமா, அப்ப எங்க வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற பேர்லாம் இங்க கொண்டு வந்தா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நம்ம பிபி மட்டும் தனியா வேற பக்கம் கிளம்பி போறா. அவ போற பாதையில ரெண்டு சைடும் கண்ணாடி கண்ணாடியா இருக்கு. அதுக்குள்ள எட்டி பார்த்தா ஒரு மண்டோட பேய் ஒண்ணு மண்டைய காமிக்கு. ஆத்தி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்காங்க. சில பேய்களை நாங்க கண்டெய்ன் பண்ணாம இந்த மாதிரி ஜெயில போட்டு வச்சிருக்கோம். இந்த கண்ணாடி சவுத்துக்கு வெளியே புரோட்டான் லேயர் இருக்கிறனால அந்த பேய்களால அதை தாண்டி வெளியே வர முடியாது. அப்படியே ஒவ்வொரு ஜெயிலையா பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ள முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு பேய் வருது. இன்னொரு ஜெயிலையோ பேய் எதுவும் தெரியல, ஏகப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு. அங்க உள்ள பேய் உயிர் இல்லாத எந்த பொருட்களுனாலும் பூதக்கூடிய சக்தி கொண்டதான். சின்னதா சிவப்பு கலர்ல இருக்கிற இந்த பேய் சட்ட சட்டுன்னு எல்லா பொருட்களையும் பூந்து விளையாடுகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஃபேமிலி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ சாயங்காலம் பிபி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அந்த லேசர் கண்ணு வேலை செய்ய மாட்டேங்குன்னு ரிப்பேர் பண்ண பார்க்காது முடியல. பிபி தான் வந்து உதவி பண்றான். உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா என்ன கோஸ்ட் கண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, உனக்கு இன்னும் வயசாவலமா, கவர்மெண்ட்ல வேற பிரஷர் போடுறாங்க, இன்னும் 3 வருஷம் தானே, அதுக்கப்புறம் நீ மேஜர் ஆயிருவ, அதுக்கப்புறம் எங்க கூட வரலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோஸ்ட் வெல் அடிக்க ஆஹா யார் வீட்லயே பேய் பூந்துட்டு போலருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீம் உடனே ட்ரெஸ் ஈஸா போட்டு கிளம்பி ஓடுறாங்க. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு போன் கால் வருது. பார்த்தா இன்னொரு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள பேய் பூந்துட்டான். அதை எடுத்து பேச நம்ம பிபி, கோஸ்ட் பஸ்டர்ஸ் இதோ வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ அவனோட ஃப்ரெண்டான அந்த ஜப்பானீஸ் பையனை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் லேசர் கண்ணை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அதே
மத்தியானத்துல இந்த பக்கம் அந்த அகாடமியில ஆன்மாவ உரியில அந்த மிஷினுக்குள்ள பேய் பிடிச்ச ஒவ்வொரு பொருளையா வச்சு அதுல உள்ள பேய வெளியே எடுத்து டிஸ்க்ல அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பித்தளை பந்த கொண்டு போய் அந்த மிஷினுக்குள்ள வைக்க உயிர் இல்லாத பொருளுக்குள்ள பூர்மே அந்த பேய் அது ஒரு சேருக்குள்ள பூந்து கண்ணாடி கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. அது விளையாட கூப்பிடுது போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம இவங்க அந்த பித்தளை பந்த வச்சு மிஷின் ஆன் பண்ணிடவும் அந்த மிஷின் பயங்கரமா ஆடி அந்த பில்டிங்ல உள்ள பவரே போயிருது. ஒரு செகண்ட் இவங்க ரெண்டு பேரும் திணறி போய் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க கண்ணாடி வழி அந்த மண்டை ஒட்டு போய் மண்டை விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் உள்ள ஜெயில அந்த பொருட்கள்ல போடுற பேய் சேருக்குள்ள பூந்து அந்த கண்ணாடி அடிச்சு உடைக்க பாக்கு. அதுக்குள்ளே இந்த அகாடமிக்கார ஏதோ ஒரு பட்டன் நமக்கு திரும்ப ஜெனரேட்டர் பவர் வந்து அந்த கண்ணாடி சோத்துக்கு வழியா புரோட்டான் லேயர்கள் வந்துருது. அதனால பேய் மறுபடியும் உள்ள போயிருது. உடனே இவன் அந்த பித்தளை பந்த மிஷின்ல இருந்து எடுக்கலாம் கையை வைக்கான். இவன் கையை உரைய ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் நம்ம பீபியும் அந்த ஜப்பானீஸ் பயலும் பேய பிடிக்கலாம் சொல்லிட்டு போன் கால் வந்து இடத்துக்கு போனா அது ஒரு ஹோட்டலு. அதுக்குள்ள போய் பார்த்தா நம்ம பீபி கூட செஸ் விளாண்டுச்சே ஒரு பொண்ணு அந்த பேய் தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவளை பார்த்த உடனே நம்ம பீபி தனஞ்சு பேர கூட அந்த ஜப்பான் பயலோ என்னவ பார்க்க சுட்டு பிடி அப்படிங்க. ஆனா இவ லேசர் கண்ண சுருளைக்குள்ள அந்த பேய் காணாம போயிருது. முத நாள் தனியா மிஷனுக்கு போய் ஃபெயிலியர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா இவளோட வீட்டுக்குள்ள அந்த பெண் பேய் நிக்கி. ஆனா அந்த பேய் நல்ல பேய் மாதிரி தெரியறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. அந்த பேய இவ வீட்டுக்குள்ள கூட்டு போய் இவங்க பேய்களை எதை வச்சு பிடிப்பாங்க எங்க அடைப்பாங்கன்னு எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க பேஸ்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கும் போது நீ எப்படி அந்த செஸ் பீஸ் எல்லாம் நவத்தின அப்படின்னு கேக்குறப்போ நாங்க பேய்கள் மூணு டைமென்ஷன்லயும் நாங்க இருப்போம் எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல எனக்கும் இந்த மாதிரி பல டைமென்ஷன்ல இருக்குன்னு ஆசையா இருக்கு அப்படின்னு பீபி சொல்றா. உடனே அந்த பெண் பேய் ஒரு தீப்பெட்டி எடுத்து அதை கொளுத்தி காமிக்கு. எனக்கும் அப்பப்போ பேயா இருந்தா எப்படி இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு ஆசை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளோட ஆட்சி அங்க வந்துட நான் வந்துட்டேன் ஆச்சு அப்படிங்க திரும்பி பார்த்து அந்த பெண் பேய காணும். இங்க அந்த பித்தளை பந்த மிஷின்குள்ள வச்ச எஃபெக்டா மறுபடியும் ஒரு பனி ஊர் ஃபுல்லா அப்படியே பரவுது. அங்க பெண் பேய் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த பனி புகை அங்க வருது. சடான்னு அவளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான மொழியில ஒரு குரல் கேக்குது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. அடுத்தாப்புல அது அந்த பொண்ணாதான் இருக்கணுமானு கேக்கா. அப்போ அந்த புரியாத பாஷையில கோர குரல் கேட்க எனக்கு புரியுது சரி நான் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றான். அடுத்த நாள் காலையில நம்ம கோஸ்பஸ்டர்ஸ் வீட்டுல இந்த பைய மாடியில இருக்கிற அந்த பச்சை பைய பிடிக்கலான்னு மறுபடியும் துப்பாக்கிட்டு போறான். அப்ப திடீர்னு நல்ல நடக்க வர்ற மாதிரி தெரிய அந்த பேய் சுதாரிச்சு அங்கிருந்து ஓடிடுது. என்னடா நம்ம வீடே ஆடுதான்னு தூங்கிட்டு இருந்த பீபியும் எஞ்சி வந்து பாக்கா இவங்களோட பேய் ஜெயில பக்கத்துல செவுத்துல ஒரு பெரிய ஓட்டை ஒன்று உருவாயிருக்கு. இங்க அந்த அகாடமில அந்த பித்தளை பந்த தனியா எடுத்து அதுல நெருப்பு விட்டு டெஸ்ட் பண்ணி பாக்காங்க. நெருப்பு அதை தொடவே மாட்டுக்கு அதுக்கு முன்னாடி அணைஞ்சு போயிருது. கண்டிப்பா இந்த பித்தளை பந்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய அமானுஷம் ஒளிஞ்சிருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத கையில எடுக்காம ஒரு குச்சியில எடுத்து கொண்டு போய் அந்த குறும்பு பேய்கள் இருக்கிற கூண்டு பக்கத்துல வச்சா அந்த குறும்பு பேய்கள்லாம் அந்த பந்த பார்த்தோன்னே பதறி அடிச்சு ஓடுதுகள். இதுகள் இந்த மாதிரி எதை பார்த்தும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்பான் பைய அதை போன்ல வீடியோ எடுக்கான். அதை அவங்க தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் விளையாண்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த பொருட்களுக்குள்ள போடுற பேயோட ஜெயில வச்சிருந்த புரோட்டான் மிஷின் உறைஞ்சு போய் அந்த லேயர் பெயர அதுக்குள்ள இந்த பேய் யாருக்கும் தெரியாம வெளியே எஸ்கேப் ஆயிருது. இவங்களோ இந்த பித்தளை பந்த பத்தி நம்ம இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எவன் வித்தானோ நேரம் அவன் வீட்டுக்கே தேடி போயிடுறாங்க. அவன்கிட்ட போய் இந்த பந்து உனக்கு எங்க கிடைச்சது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்ல இது எங்க ஆட்சிக்குள்ளது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா கிடைக்கேன்னு சொல்லிட்டு காசுக்காக வித்துட்டேன். ஆனா நீங்க அதை பத்தி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வித்தியாசமான பொருட்களை காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரகசிய ரூம் கூட்டு போறான். அங்க போய் பார்த்தா பித்தளையில பண்ண ஈட்டி பித்தளையில பண்ண கவச டிரெஸ் பிறகு சாத்தனோட கொம்பு மாதிரி ரெண்டு பெரிய கொம்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கு. சாதாரண 1BHK அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பழங்கால புதையிலே ஒளிச்சு வச்சிருக்கானப்பா அப்படின்னு இவங்க பிரமிப்பா பாக்காங்க. அப்போ நம்ம சனல் முடி சங்கீதா அவ கொண்டு வந்திருந்த அந்த பேய கண்டுபிடிக்கிற மீட்டரை இந்த பந்த வித்தவன் முன்னாடி வைக்கா அது வி வி வின்னு சவுண்டு போடுது. இவனுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இங்க அந்த பழைய கடை தாத்தா ஜப்பான் பையன் பீபி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அவன் போன்ல எடுத்த வீடியோவை போட்டு பார்க்கான். அதுக்கு பின்னாடி ஒரு கோரமான குரல் ஒன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத்தாடி இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கேட்க என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன் இதை பத்தி கேட்ட தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு 10 வருஷமா பூட்டி வச்சிருந்த புல்லட்டு வண்டி எடுத்துட்டு 3 வேலையும் கிளம்புறாங்க. அவங்க அதை விசாரிக்க போக இங்க அகாடமில அந்த பந்த வித்தவனை கொண்டு வந்து அவன் மண்டையில ஏதோ மிஷினை மாட்டி விட்டு முன்னாடி ஒரு கிழவன் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் கேட்கல ஒவ்வொரு கேள்வியும் கேட்ட நமக்கே கடுப்பாகுது. பாவம் பந்த வித்தங்களை ஒரே காரணத்துக்காக அவனை தூக்கிட்டு வந்து கேள்வியை கேட்க அவனுக்கு எரிச்சல் கூடுது. அது போதாதுக்கு இந்த கிழடு அவன் மூஞ்சல பேனாவெல்லாம் விட்டு எரியுதல். அவன் கோவப்பட பின்னாடி அவங்க பொருத்தி வச்சிருந்த ஒரு மெழுகுவத்தியில் உள்ள நெருப்பு பயங்கரமா எரியுது. ஆஹா இவன் சாதா மனுஷன் இல்ல இவனுக்கும் அந்த நெருப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நம்ம பழைய கடை தாத்தா பீபியும் ஜப்பான் பயிலையும் கூப்பிட்டு ஒரு பழங்கால லைப்ரரிக்கு வந்திருக்காரு. அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு தாத்தா தான் இவரோட பழைய ஃப்ரெண்டு போல இருக்க. அவர்கிட்ட இவங்க எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டிங்க போட்டு காமிக்கவும் பின்னாடி உள்ள சவுண்டை கேட்டு அவரு இது தமிழை விட பழைய மொழியாச்சப்பா பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மொழி அழிஞ்சு போயிட்டு இப்போ இந்த மொழியை புரிஞ்சுக்க கூடியவங்க வெறும் 5 பேர் மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா உங்க நல்ல நாத்துக்கு அந்த 5 பேர்ல ஒருத்தர் என் சகலவாடி அப்படின்னு சொல்லி அவருக்கு போனை போடுறாங்க. அவர் போனை எடுக்கல. அப்பதான் இவங்க அந்த பித்தளை பந்தோட போட்டோவை அவள்கிட்ட காமிக்க அதை பார்த்த உடனே வேர்த்து விறுவிறுத்தது அவருக்கு. உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியிலே பேஸ்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு ரகசியமான லைப்ரரிக்கு கூட்டு போறாரு. அங்க போய் ஒரு பழங்கால புத்தகம் ஒன்னு தொடர்ந்து காமிக்காரு. நீங்க காமிச்ச இந்த பித்தளை பந்து இதுக்கு முன்னாடி யாரும் போட்டோ கூட எடுத்தது கிடையாது. அதோட கடைசி சைட்டிங்கா கல்லுல பொறிக்கப்பட்டதான் பாத்துருக்காங்க அப்படின்னு அந்த புக்ல உள்ள போட்டோக்களை காமிக்காரு. அதை பார்த்த இவங்க தன்னால ஷாக் ஆகுறாங்க. அப்படி இதுக்கு என்னதான்
என்ன ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டனா, அந்த பந்து கொடிய பேய்களை அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு மந்திர பொருளாம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சாமுண்டாரின்னு சொல்லிட்டு ஒரு சாத்தான் கடவுள் ஒரு தருந்தான். அப்ப அங்க இருக்கிற ஒரு மன்னனுக்கு அந்த சாத்தான் கடவுள் பணிவிடை செஞ்சுட்டு இருந்திருக்க, அந்த மன்னருக்கு எதிராக இருக்கிற எல்லா படைகளையும் இதோட தீய ஆர்மியை வச்சு அடிச்சு ஒழிச்சிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த சாமுண்டாரி கடவுள் அந்த மன்னரே துரோகம் பண்ண நினைக்க, அவர் அந்த சாத்தானை சிறவடிச்சு அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அதோட ரெண்டு கொம்புகளையும் உடச்சு பிடுங்கி அதை ஒரு மந்திர ஜெயில போட்டுருக்காரு. ஆனா அதை உடச்சிட்டு வெளியே வந்த சாமுண்டாரி பேய் இந்த உலகத்தையே அழிக்க பார்த்திருக்கு. அப்பதான் பேய்களை பிடிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான மக்கள் கூட்டம் அவங்களோட நெருப்பு சக்தியை பயன்படுத்தி இந்த சாமுண்டாரி சாத்தான் கடவுளை அந்த பித்தளை பந்துக்குள்ள அடைச்சிருக்காங்க. அந்த பந்தை திறக்கக்கூடியது ஒரே ஒரு மந்திரம் தான், அந்த மந்திரத்தோட டேப்பே அண்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரேடியோல போட்டு காமிக்காரு. அதெல்லாம் ஷாக் ஆகி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த பொருட்களுக்குள்ள போடுற பேய் அங்க வந்து ரேடியோல உள்ள கேசட்டை தூக்கி ஒரு குப்பை தொட்டில போட்டு அந்த குப்பை பைக்குள்ள போந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருது. ஆத்தாடி இது எங்க இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பிடிக்கிறதுக்காக துரத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு அந்த லைப்ரரி விட்டே வெளியே வந்தாது. அங்க இருந்த ஒரு சிங்கச்சல பக்கத்துல போய் அந்த கேசட்டை வச்சுட்டு ஆளு காணாம போயிருது. நம்ம கிழடுகள் ரெண்டு பேரும் இந்த கேசட்டை எப்படியாவது எடுத்துடணும் சொல்லிட்டு எக்கி அதை எடுக்க பார்த்துட்டு இருக்க, அப்ப அந்த பேய் அந்த சிங்கச்சலக்குள்ளே பூந்துட்டு போல இருக்க. அப்ப அந்த செல உயிரோட வந்து நம்ம தாத்தாவை கைமா பண்ண பாக்குது. அதை பார்த்த அந்த ஜப்பானீஸ் பைய தாத்தாவோட புல்லட் பைக்ல உள்ள ஒரு பட்டன் அமுக்குறான். உடனே ஒரு லேசர் கன்னு வெளியே வர அதை கையில எடுத்து நம்ம பிபி சடார்னு அந்த சிங்கச்சலையை சுட்டு பீஸ் பீஸ் ஆகிடுறான். கரெக்டா போலீஸும் அங்க வந்துட இவ எங்க போனாலும் இந்த மாதிரி டேமேஜ்களை பண்ணிக்கிட்டு இருக்காள அப்படின்னு இவளை ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிடறாங்க. அங்க வந்து மேலோ நீ திரும்ப திரும்ப இதே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இவ அங்க நடக்கவிருந்த ஆபத்தை சொல்லி புரிய வைக்க பார்க்க, ஆனா அவர் கேட்க தயாரா இல்ல. ஆனா எப்படியோ நம்ம பிபியோட அம்மா அப்பா வந்து அவளை பேசி பெயில் எடுத்து காப்பாத்திடுறாங்க. ஆனா அவங்க இவளுக்கு அட்வைஸ் பண்ணவும் அது பிடிக்காதவ அங்க இருந்து கடுப்பாகி கிளம்பி போயிடுறான். நம்ம பழைய கால தாத்தாவும் அந்த கோஸ்ட்பஸ்டர் அகாடமி தலைவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க பார்க்காது. ஆனா அவரே கேட்க தயாரா இல்ல. இந்த சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்துகிட்டு நீயும் தேவையில்லாம உன் பேரை கெடுத்துக்காத அப்படின்னு அவர் இவருக்கு அட்வைஸ் பண்றாரு. அங்க இருந்து நம்ம ஆளுக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க இந்த பித்தளை பந்த வித்தவனை தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இவன் யாரு அப்படின்னு கேட்டா, அந்த லந்து காட்டுற பந்த வித்தவனே இவன் தான் அப்படின்னு நம்ம கோஸ்ட்பஸ்டர் ஃபேமிலிக்கு இவனை இன்ட்ரோ பண்றாங்க. அதை கேட்ட அந்த பழைய கடை தாத்தா, நீ தான் ஃபயர் மாஸ்டர், உன்னால மட்டும்தான் அந்த சாத்தான் கடவுளை அடக்க முடியும், ஒருவேளை அது தப்பிச்சிட்டனா நீ தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறது. அதை கேட்டு அவன் ஷாக் ஆகிறான். இது ஃபயர் மாஸ்டரா, ஒரு டீ மாஸ்டராக கூட வழி இல்லைன்னு தான் நானே பித்தளை பந்த வித்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன போய் ஃபயர் மாஸ்டர் அது இதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பழைய கடை தாத்தா ஒரு லைட்டரை பொருத்தி பக்கத்துல ஒரு மெழுகுவத்தியும் வைக்காரு. இந்த லைட்டர் உள்ள நெருப்பை அந்த மெழுகுவத்தியில ஏத்து அப்படிங்கிறது. அதுவும் கையில எடுக்காமையே சரியான கிறுக்கன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லைட்டா கையை அசைக்கிறான். இவன் கையை நவுண்டு அதே திசையில அந்த நெருப்பு நவுழு. என்னடா இது அப்படின்னு அசந்து போனாவே அவன் கையை சுத்தி சுத்தி நவுட்ட அந்த நெருப்பு ஜோதியும் அதே திசையில சுத்துது. இதெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்க கடுப்புல இருந்த நம்ம பிபியோ அவ ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிடுறா. அவங்க அப்பா வந்து வெளியே வந்து என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் ரூமுக்குள்ள இருக்கான்னு இவர் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவளோ சன்னல் வழியா ஏறி குச்சி பார்க்கல போய் உட்காந்து அரை மணி ஆகுது. அவ தனியா உட்காந்துருக்க அந்த பெண் பேய் அங்க வந்து அவட்ட பேச்ச கொடுக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவ சொல்றா, எனக்கும் ஒன்ன மாதிரி பேயா இருக்கணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு, அதை ட்ரை பண்ணி பாக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய கோஸ்ட் பஸ்டர்ஸ் அகாடமிக்கு கூட்டு போறா. அங்க போய் அந்த பொருட்குள்ள இருந்து ஆவிய உரியற மிஷின் இருக்க, அதுக்குள்ள இவ போய் உட்காந்து இவ ஆன்மாவை வெளியே உரியற மாதிரியும் ரெண்டு நிமிஷத்துல ஆன்மாவை திரும்ப அவ உடம்புக்குள்ளே போடுற மாதிரியும் மிஷின்ல செட்டிங் பண்றா. பிறகு அதை ஆன் பண்ணிட்டு அவ அந்த குண்டுக்குள்ள போய் உட்கார இவ உடம்புல உள்ள ஆன்மாவை அந்த மிஷினு தனியா பிரிச்சு வெளியே விட்டுருது. இப்போ ஒரு ஆவியா இவளும் அவளோட ஃப்ரெண்டு ஆவி பக்கத்துல வந்து நிக்கா. என்ன மன்னிச்சிரு அப்படிங்க. அடுத்த செகண்ட் நம்ம பிபியோட ஆவிய அந்த பந்துக்குள்ள இருக்கிற சாத்தான் கடவுள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவ வாயால ஏதோ மந்திரத்தை சொல்ல இவ ஆன்மா சொல்ற அதே மந்திரத்தை அங்க கிடக்கிற பிபியோட உடம்பும் சொல்லுது. அப்பதான் அந்த பெண் பேய் சொல்றா, ஒரு மனுஷனோட வாயால இந்த மந்திரத்தை சொன்னாதான் பந்து ஓபன் ஆகும் தான் என்ன அப்படி பண்ண வச்சுட்டாங்க, அப்படி பண்ணா என் குடும்பத்தை பார்க்க முடியும்னு அவன் எனக்கு சொன்னா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கதறிட்டு இருக்க அதுக்குள்ள இருந்த அந்த சாத்தான் கடவுள் விடுதலையாடுறான். அவன் வெளியே வந்து அடுத்த நொடி அந்த மொத்த இடமுமே இல்லாத சூழப்படுது. அப்ப கரெக்டா என்ட்ரி கொடுத்த சேனல் முடி சங்கீதா எங்க ஒப்ப மவனை இந்த உள்ள வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு லேசர் கன் எடுத்து அடிக்க, அந்த சாத்தா அந்த குண்டை தொடவுமே மொத்த லேசரே உறைஞ்சு கீழே விழுந்துருது. சங்கீதா உறைஞ்சு போய் நிக்க அந்த சாத்தா அங்கிருந்து காணாம போயிருது. கரெக்டா அந்த நேரம் நம்ம பிபியோட அம்மா அப்பாவும் அங்க வந்து சேர்றாங்க. அந்த பித்தளை வந்து துள் துளா உடஞ்சு கிடக்கிறத பார்த்து ஆத்தி மறுபடியும் இளவ கூட்டிட்டால நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருது. அங்கிருந்து கிளம்புன அந்த சாத்தானும் நம்ம ஃபயர் மாஸ்டர்னு ஒரு பய கடந்தானே அவனோட வீட்டை எப்படியோ கண்டுபிடிச்சு அங்க போய் செவுத்துல தொங்கிட்டு இருந்த இதோட கொம்புகள் எடுத்து அதோட மண்டையில மாட்டுது. மாட்டினோட இதுக்கு முழு சக்தியும் கிடைச்சிருது. அமெரிக்க நகரத்திலேயோ அது ஒரு வெய்ய காலம், மக்கள்லாம் ஜாலியா பீச்சில் படுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடலுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பனி புயல் அடிக்கு. வானத்துல இருந்து பனி கூம்புகள் ஏவுகணைகள் மாதிரி சல்லு சல்லுன்னு கீழே வந்து குத்த மக்கள்லாம் அலஞ்சி அடிச்சு ஓடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல இருந்து நகரத்தை நோக்கி வர்ற அந்த பனி புயல் நியூயார்க் நகரத்தையே முழுங்க பாக்கு. ரோட்டில் எல்லாம் கூர்மையான பனி கூம்புகள் தரைக்குள்ளேருந்து எந்திக்கு. இதை பார்த்த நம்ம கோஸ்ட் பஸ்டர் ஃபேமிலி நேர அகாடமிலிருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த பழைய டிக்கெட்டுகள் இருக்க சட்டு சட்டுன்னு எல்லாரும் கியர் பாவங்க, மறுபடியும் உலகம் அழியிற அந்த நிலைமை வந்துட்டு உலகத்தை காப்பாற்ற ரெடியா அப்படின்னு சொல்ல இவங்க ஃபயர் மாஸ்டரோ இன்னும் மெழுகுவத்தியில நெருப்பு வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஆனா நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு எல்லாரும்
எல்லாருமே லேசர் கன் எடுத்து எக்யூப் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம பிபிக்கு ஒரு ஐடியா தோணுது. பழங்காலத்துல பித்தளையில செஞ்ச பொருட்களை வச்சு பே அடைக்கதான் கேள்விப்பட்டால, இவங்க லேசர் கன் மிஷினுக்குள்ள இருக்கிற இரும்பு பொருள் எல்லாம் பித்தளையால கோட்டிங் பண்ணிட்டா, அது இந்த சாத்தான பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற பித்தளை பொருள் எல்லாம் ஒரு சட்டிக்குள்ள போட்டு அதை உருக்கி இவ லேசர் கண்ணுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாம் அதுல முக்கிய எடுக்கா. மத்தவங்க எல்லாம் சாதாரண லேசர் கண்ண எடுத்துக்கிட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. அப்ப நம்ம சனல் முடியோட சேர்ந்து அந்த பயலும் மொட்டை மாடிக்கு போய் நின்று வெளியே பார்த்தா, இவங்க வீட்டை சுத்தி நாலா திசையும் நகரம் பூரா உறைஞ்சிட்டு அந்த பனி புயல் இவங்க நோக்கி வருது. அந்த சாத்தான் வரட்டும், ஒரு கையை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க, அப்போ அந்த பொருட்களுக்குள்ள போடுற பேய் இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காருக்குள்ள போந்துருது. அது உள்ள வந்து அளப்பதை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில ஓடி போறாங்க. அப்ப அந்த கார்ல இருந்து தாவி லேசர் துப்பாக்கிக்குள்ள பூந்த அந்த பேய் நேரா நம்ம குடும்பத்துல உள்ள பயணம் நோக்கி அந்த துப்பாக்கி சுட, அப்ப அங்க வந்த ஃபயர் மாஸ்டர் அவன் சக்தியால இந்த லேசர் குண்டை வேற பக்கமா திருப்பி விட்டுறான். இறுதியா எனக்கு சக்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம பிபி அப்ப பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க அந்த பெண் பேய் நின்றுகிட்டு இருக்கா. ஏன் என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்க, என் குடும்பத்தை பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், பேய் உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் இடையில உள்ள கதவை திறக்க இந்த கடவுளால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவ சொல்றா. அப்போ இவங்க வீட்டுக்கு வெளியே அந்த சாமுண்டாரி சாத்தா வந்து நிக்கான். மெல்ல அவன் பறந்து வீட்டுக்குள்ள வர அவன் கடந்து வர்ற பாதையெல்லாம் உறைஞ்சு போகுது. உடனே நம்ம டீம் மொத்தமும் ஒரே நேரத்துல அந்த லேசர் துப்பாக்கி ஆன் பண்ணி சுடுறாங்க. ஆனா அந்த சாத்தானுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அந்த மொத்த லேசரையும் உறைய வச்சிடறான் அவன். அப்போ சுந்தரா டிராவல்ஸ்ல வர்ற மாதிரி மேல இருந்து ஒரு கம்பியில வலிக்கிட்டே ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ஃபயர் மாஸ்டர். அவன் குடும்பத்தில் உள்ள அந்த பித்தளையால செய்யப்பட்ட பழைய போர் கவசத்தை போட்டுக்கிட்டு வந்து நிக்கான். ஏ சாமுண்டாரி செத்தபையில ஒழுங்கு மரியாதை நீ சரண்டர் ஆயிடு, இல்லைன்னா உனக்கு இருக்கிற இடந்தாலும் அழிச்சிருமே அப்படின்னு சொல்ல, இவன் யாரா கோமாளி அப்படின்னு அது சிரிக்கி. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு லைட்ல எடுத்து சட்டார்னு பத்த வைக்க பார்க்கான். ஆனா கேஸ் தீர்ந்துட்டு போல இருக்க, அது தீ எரிய மாட்டேங்குது. உட கோமாளிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்ல வாங்கி அதை ஊதவும் அது ஐசா கரைஞ்சு பறந்துருது. பிறகு அது வாயிலிருந்து ஐஸ் விட்டு அங்க உள்ள எல்லாரையும் உரைய வச்சுட்டு அதோட சக்தியால அது நிக்கிற இடத்துல நரகத்தோட வாசலை ஓபன் பண்ணிருது. அதுக்குள்ளேருந்து வெளியே வந்த ஏகப்பட்ட பேய்கள் நியூயார்க் நகரத்துக்குள்ள போவ, அப்ப நம்ம பிபி அவ உருவாக்கி இருக்கிற அந்த லேசர் கண்ணை வச்சு அந்த சாத்தானை சுடவும் அதால அந்த பேய் அடிக்க முடியுது. உடனே அந்த நரக வாசல் மூடிடுது. ஆனா அந்த பேய் அந்த லேசர் குண்டை எதிர்த்தும் ஃபைட் பண்ணி நம்ம பிபியை பிடிக்க வர, அப்ப அங்க நின்றுட்டு இருந்த நம்ம பெண் பேய் ஒரு தீப்பட்டியை குளுத்தி நெருப்பு உருவாக்கிடுறான். உடனே நம்ம ஃபயர் மாஸ்டர் ஃபயர் பெண்டர் மாதிரி அந்த நெருப்பை வளைச்சி அவன் சக்தியால ஒரு பெரிய நெருப்பு உருவாக்கி அதை கொண்டு அந்த சாத்தானை அட்டாக் பண்றான். நம்ம பிபியும் அவளோட லேசர் கண்ணை வச்சு அட்டாக் பண்ண அவ குடும்பம் அவளுக்கு சப்போர்ட் வந்து நிக்கி. அப்போ அந்த பழைய வயசான கோஸ்ட் பஸ்டர் டிக்கெட்டுகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சாத்தான் அடைக்கிறதுக்கு ஒரே வழிதான், அது தொடர்ந்த நரக வாசல் வழியாவே உள்ள அனுப்பிடுவோம் அப்படின்னு அங்க இருந்த அந்த பேய் ஜெயில உள்ள கண்டெயின்மெண்ட் மிஷினை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆன் பண்ணி பிடிச்சுக்கிட எல்லாருடைய கூட்டு முயற்சியால அந்த சாத்தானை மிஷினுக்குள்ள அடைச்சிடறாங்க. அப்போ பிபிக்கு உதவன அந்த பேய் அவளுக்கு கடைசியை ஒரு வாட்டி கை கொடுத்துட்டு அங்கிருந்து காணாம மறைஞ்சு போயிருது. உறைஞ்சு போன நியூயார்க் நகரமும் பழைய நிலைமைக்கு வர மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா தப்பிச்சு போன பேய்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்கு கோஸ்ட் பஸ்டருக்கு வேலை வந்துட்டு அப்படின்னு அவங்க கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்தா இந்த வித்தியாசமான பேய் படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சின்ன வயசுல கார்ட்டூன்ல கோஸ்ட் பஸ்டர் பார்த்த நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.